விநாயகர் சதுர்த்திக்கு பொது இடங்கள்ல விநாயகர் வச்சு வழிபாடு செய்யறதுக்கு தமிழக அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. தமிழகத்துல வரும் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட இருக்கு. ஆனா கொரோனா பரவல் காரணமா பொது இடங்கள்ல சிலை வைக்கவோ ஊர்வலமா எடுத்துட்டு போகவோ கரைக்கவோ கூடாது அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாரும் இந்த பண்டிகைய அவங்கவுங்க வீட்டுல இருந்தபடியே கொண்டாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கிறத கேட்டு பலரும் இப்ப அதிருப்தியில இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தினாலே கொண்டாட்டமா இருக்கும். அங்கங்க விதவிதமான விநாயகர் சிலைகளை விதவிதமான வடிவத்துல வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மக்கள் இதை கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த கொரோனா ஊரடங்கு அமல்ல இருக்கிறதுனால பொதுமக்களோட நலன் கருதி பொது இடங்கள்ல விநாயகர் சிலைகளை வைக்கவோ விநாயகர் சிலைகளை ஊர்வலமா எடுத்துட்டு போகவோ அனுமதி கிடையாது அப்படின்னு தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை, கோவை, திருப்பூர், மதுரை உட்பட பல பகுதிகளில் இந்து அமைப்பு சார்பில் பல அடி உயர விநாயகர் சிலைகள் வச்சு பொதுமக்கள் வழிபடுறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இந்த சிலைகளை வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா கடற்கரை பகுதிகளில் கொண்டு போய் கரைக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பொதுமக்கள் பலரும் கலந்துக்குவாங்க. ஒரு திருவிழா மாதிரி காட்சியளிக்கும். ஆனா இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்த கடந்த 5 மாசத்துக்கும் மேல இந்த ஊரடங்கு அமல்ல இருக்கு. இதனால பொதுமக்கள் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும்தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபாடு செய்யறதுக்கு அரசாங்கம் விதிச்சிருக்க தடையை நீக்கணும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் எல். முருகன் கோரிக்கை விடுத்திருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுக்க அங்க பொது இடங்கள்ல காவல்துறை அனுமதியோட விநாயகர் சிலைகள் நிறுவி மக்கள் வழிபடுறது கடந்த 40 ஆண்டு காலமா தமிழகத்துல ஒரு வழக்கமா இருக்கு. இந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமா எடுத்துட்டு போய் கடல், ஏரி, குளங்கள்ல கரைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு கொரோனா பரவலை கருத்துல கொண்டு விநாயகர் ஊர்வலத்தை நாங்களே கைவிடுறோம். விநாயகர் சிலைகளை நிறுவி வழக்கம் போல வழிபட அனுமதிக்கணும் அப்படின்னு இந்து அமைப்புகள் தமிழக தலைமைச் செயலாளர் சந்திப்பின் போது தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழிபாட்டுக்கான வேலைகளையும் தொடங்கியிருக்காங்க. ஆனா நேத்து தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்க அறிக்கையில விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை நிறுவுறதுக்கும் சேர்த்து தடை விதிச்சிருக்காங்க. ஊரடங்கு தளர்வுகள்னால மக்கள் பல்வேறு வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து செயல்பட்டு இருக்காங்க. மாநில அரசாங்கமும் சின்ன கோவில்கள் எல்லாம் திறந்து கடவுளை வழிபடுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில விநாயகர் சிலையை நிறுவி வழிபடுறதுக்கு மட்டும் ஏன் தடை விதிச்சிருக்கீங்க? இந்து மக்கள் அவங்கவுங்க குடும்பம் மற்றும் தொழில்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கிட விநாயகரை தான் வணங்குவாங்க. அதனால எந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாலும் முதல்ல பிள்ளையாரை வச்சு கும்பிடுறதுதான் ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப தமிழக அரசாங்கம் தடைகளை தகர்க்கும் கடவுளுக்கே தடை போடுறது வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கு. அதனால 1983க்கு முன்னாடியில இருந்து நடந்துட்டு இருக்க இந்த விநாயகர் சதுர்த்தி கால சிறப்பு வழிபாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கிறத பத்தி மறுபடியும் பரிசீலிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது தொடர்ந்து தமிழக அரசாங்கத்தோட தடையை மீறி மாநிலம் முழுக்க 1.50 லட்சம் இடங்கள்ல விநாயகர் சிலைகளை வச்சு வழிபாடு நடத்துவோம் அப்படின்னு இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. கோவையில செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்க அவரு, விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு தமிழக அரசாங்கம் தடை விதிச்சிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி அப்போ சிலைகள் வைக்கப்பட்டு ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி வழிபாடு நடத்தப்படும் அப்படின்னு சென்னை தலைமை செயலாளர் டிஜிபி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல நாங்க வலியுறுத்தினோம். ஆனா இப்போ விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு அரசு தடை விதிச்சிருக்கு. இதனால சிலை தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்க தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில விநாயகரை வழிபட்டா பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கும். அதனால இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு அரசு அனுமதி அளிக்கணும். காவல், வருவாய் துறைகள்ல நக்சலைட் சிந்தனை கொண்ட சில அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க தான் முதலமைச்சருக்கு இந்த மாதிரியான தவறான தகவல்களை தெரிவிச்சு தடை அறிவிப்பை வெளியிட செஞ்சிருக்காங்க. 1.50 லட்சம் இடங்கள்ல விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படும். அரசாங்கத்தோட தடையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறத பத்தி நிர்வாக குழுவின் ஆலோசனைக்கு அப்புறமா முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல தொழிலாளிகளும் சிலை வடிக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இப்ப விதிச்சிருக்கக்கூடிய தடை தொடர்ந்தா இந்த தொழில் நம்பி இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தாவும் இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகளை வைக்க விடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியாவும் இருக்கு.